இப்போ நாங்களும் உங்களோட மாப்பிள வீட்டுக்காரங்களா பொண்ணு கேட்க வரணும்னு சொல்றீங்க அப்படிதானே ஆமாங்க நீ என்ன சொல்ற கோபாலே சித்தப்பு இப்போல இருந்து நம்ம மாப்பிள வீட்டுக்காரங்க போதுமா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி அம்மா தாயே வாங்க போலாம் அம்மா நந்தினிக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சுன்னு நீங்களும் சொன்னீங்க சண்டி ஐயாவும் சொன்னாரு உண்மையாமா ஆமா அதுல என்ன குழப்பம் உனக்கு ஆனந்தா அவளை பொண்ணு பார்க்கறேன்னு ஒருத்தன் போயிட்டு இருக்கான் ஆனந்தா கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தா நாலு பேர் பொண்ணு கேட்டு போறது உலக வழக்கம் தானே நீ என்ன தெரிஞ்சுக்க விரும்பறியோ அத கொஞ்சம் தெளிவா கேளு அம்மா ஒருத்தருக்கு குரு பலமா இருக்கும்போது தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க குரு பலமா இருந்தாலும் கெட்ட திசையில இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணையா வரப்போறவங்களுடைய நல்ல நேரம் கெட்ட திசையோட வீச்சையும் பாதிப்பையும் குறைச்சிருன்னு ஒரு ஜாதக கணக்கு இருக்கு இப்ப நந்தினிக்கு நேரம் சரியில்லை அவளை கட்டிக்க போறவனோட ஜாதகம் வலுவா இருந்தா நந்தினி ஜாதகத்துல இருக்கிற கெட்ட நேரத்தையும் பாதிப்பையும் சரி செஞ்சிடாதா நீ சொல்றது சரிதான் ஆனா நீ சொல்ற மாதிரி நடக்கணும்னா நந்தினிய கட்டிக்க போறவன் நல்லவனா இருந்தா தான் நடக்கும் இப்போ நந்தினிய பொண்ணு கேட்டு போறானே அவன் யாரு அந்த ஆள் மகன் நல்லவனா இல்ல கெட்டவனானு கொஞ்சம் சொல்லுங்கமா அவர் பேர் சந்தான பாண்டியன் பழவனூர் ஜமீன் பாரம்பரியல வந்தவர் ரொம்ப நல்ல மனுஷன் நல்லவரா அதுக்கே நீ கவலைப்படுற இவரா நந்தினிய கட்டிக்க போறாரு அவர் மகனுக்கு தானே பொண்ணு கேட்க போறாரு அப்போ அவரோட மகன் கெட்டவனா அத நீயே பார்த்து தெரிஞ்சுக்க ஆனா அந்த சந்தன பாண்டியன் ஜமீன் பாரம்பரியல ஒவ்வொரு தலைமுறையிலயும் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் அல்பாய்ஸ்ல செத்து போயிடுவாங்க ஏதாவது சாபமாமா இருக்கலாம் இப்ப அத பத்தி எல்லாம் கவனிக்க நான் விரும்பல ஏம்மா இப்பதானே பா இவர் பொண்ணு கேட்டே போறாரு மாப்பிளைக்கு நந்தினிய பிடிக்கணும் நந்தினிக்கு மாப்பிளைய பிடிக்கணும் இதெல்லாம் நடந்துட்டா அதுக்கப்புறம் மாப்பிளையோட பரம்பரை பூர்வீகத்தை பத்தி ஆராயலாம் அப்ப இந்த சந்தன பாண்டிய மகனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அவ யாரு நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கேன் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா ராணி வாங்கண்ணே கண்ணே காளையா அந்த சிலையை எடுத்துட்டு வா பாப்போம் இத கொண்டு வா ஏமா உனக்கு அந்த சிலை வயக்காட்டுல இருந்தா கிடைச்சது ஆமாண்ணே நாத்து நடறப்போ கையில தட்டுப்பட்டுச்சு உழவு போடும்போது கூட தென்படாதது இவகிட்ட எப்படி என்னென்ன சொல்றீங்க ஒண்ணும் இல்லம்மா வரட்டும் பாப்போம் இந்தாப்பா என்ன தட்டி பாக்குறான் அல்ல ஊருக்கு வெளியில இருக்கிற கிணத்துல யார் கண்ணலயும் தட்டுப்படாம இத கொண்டு போய் போட்டு வந்துரு ஏன் சொல்ற ஏமா கயிறு கட்டி இருக்கியா வெறு கயிறு தானப்பா கட்டி இருக்கு சாதாரண கயிறு இல்ல காளையா இது வந்திருச்சு கட்டின கயிறு ஏதோ கெட்ட ஆவிகள் இந்த சிலைக்குள்ள புகுத்தி கட்டி பூமிக்குள்ள போச்சு வச்சிருக்காங்க விவரம் தெரியாம எடுத்துட்டீங்க அவுத்துறீங்க ஏன் அவுத்தா என்ன ஆயிடும் என்ன ஆயிடுமா கட்டின கோவத்துல இருந்த ஆவி உங்க ரெண்டு பேத்தி அங்கேயே போட்டு தள்ளி இருக்காதே ஐயோ புள்ளியாரப்பா ஐயோ அண்ணா சொன்ன மாதிரி இந்த சிலை எங்கே வீசி எறிஞ்சிட்டு வாயா சரி போடி உள்ள யோ ஏய் போடி உள்ள ஏய் சொன்னா அந்த புள்ள ஏயா திட்ற பச்சே நீ பயங்கரமான ஆளியா இப்படி எல்லாம் நீ கதவு விட்டா நான் அப்படியே நம்பிடுவேன் நான் பயந்து போய் ஆத்துலயே குளத்துலயே போட்டுட்டா அப்புறம் நீ பின்னாடி வந்து நைசா தட்டிட்டு போய்டுவே மொத்த காசி நீயே அமுக்கலாம் பாக்குற பத்தியா அடப்பாவி நல்லது சொன்னா என்னைய நீ சந்தேகப்படுறியா சரி அப்படியே வச்சுக்க இது எதுல செஞ்சது தங்கம்மா நவபாசனமா எதுவும் இல்லப்பா வெறும் கல்லு அதுவும் சுழி உள்ள கல்லு இத வீட்ல வச்சிருந்தீனா கஷ்டம் வரும் இத நம்பணும் நம்பனா நீ தப்பிப்ப இல்லனா கஷ்டம் வரும் புடி நீராவி கொட்டாவி
கெட்டாவி மேலலாம் நம்பிக்கை கிடையாது. இதெல்லாம் சொல்லி ஏமாத்தாத. டேய், உனக்கெல்லாம் பட்டாதான்டா புத்தி வரும். சரி, இதுல கெட்டாவி இருக்குன்னு எதை வச்சு சொல்ற? நீ நம்பறதுக்கு என்ன சாவ சொல்றியா? சரி வேண்டாம், ஒரு இழிச்சவனை கூப்பிடு, அவனை வகுக்க சொல்லி என்ன நடக்குதுன்னு பாப்போம். காளையா, அந்த சிலை எடுத்துட்டு எங்க கூட வா. என்ன சாமி, உன்னை பத்தி இப்படி எல்லாம் சொல்ற மாட்டேன். ராணி, நான் கொஞ்சம் பச்சையோட வெளியே போயிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரமாயா. சோ, அப்பாவை கொன்னவங்களை பழி வாங்கறதுக்காக நீங்க நாகம்மா சிலையை தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க அப்படித்தானே? ஆமா சார். தேவகி. என்னப்பா, தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் சொன்ன கதை ரொம்ப உருக்கமா இருந்துச்சுல்ல? திடீர்னு வந்ததுனால சாருக்கு நான் யாருன்னு புரியல. ஐ அம் தேவகி, இவரோட பொண்ணு. பழைய ஜமீன் வாரிசுதான், ஆனா அப்பா மாதிரி அப்பாவி கிடையாது. எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். சயின்ஸ் படிச்சதுனால மந்திரமாயெல்லாம் சுத்த ஹம்பக்குன்னு சொல்றவனா, ஆனா அப்பாவுக்கு மூட நம்பிக்கை, சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இவரோட நம்பிக்கையை டச் பண்ணி சிலையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஏற்கனவே ஒருத்தன் வீட்டில் இருக்கிற ஓலைச்சுவடியை தட்டிட்டு போயிட்டான். இப்போ இவரை சென்டிமெண்டை டச் பண்ணி என்னத்தை சுருட்ட போறீங்க மிஸ்டர் தமிழ்ச்செல்வன்? அம்மா தேவகி, இருங்க சார். லுக் மிஸ் தேவகி, எனக்கு யாரும் ஏமாத்தணும்னு அவசியம் இல்லை. எங்க அப்பாவை கொண்டவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்கணும். அதுக்கும் நாகம்மா சிலையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப அந்த நாகம்மா சிலை யார்கிட்ட இருக்கோ அவங்கதான் எங்க அப்பாவை கொண்டவங்க. சரி, தேடி போய் கண்டுபிடிக்கிறீங்க, அவங்கள பழிக்கு பழி வாங்குறீங்க, சிலைய என்ன செய்வீங்க? கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிடுவேன். அது எப்படி சார்? எங்க குடும்ப சொத்தை நீங்க கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைப்பீங்க? அது உங்க குடும்ப சொத்து தானே, நீங்க கவர்மெண்ட்ல ப்ரூவ் பண்ணி சிலை எடுத்துக்கலாம்ல. ஆனா அத கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் நாங்க உங்களுக்கு உதவணும் இல்ல? சரி, என்ன செய்யலாம்ன்றத நீங்களே சொல்லுங்க. அது வந்து அம்மா நீர்மா. தம்பி, நான் சொல்றேன், என் பொண்ணுக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு இருக்கு. அந்த சிலையை தேடி கண்டுபிடிச்சு திரும்ப கோவில்ல வைக்கணும், அதுக்கு நான் உங்களுக்கு உதவுறேன். நீங்க தேடுங்க, கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு உங்க அப்பாவை கொன்னவங்களை நீங்க பழி வாங்குங்க. ஆனா அந்த சிலையை மட்டும் எங்கிட்ட கொடுத்துருங்க. சரி, நீங்க எந்த மாதிரிலாம் எனக்கு உதவுவீங்க? உங்களுக்கு எந்த மாதிரியான உதவி தேவைப்படும் சொல்லுங்க, நான் செய்யறேன். இந்த ஊரை சுத்தி ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளதான் என் வேலையை நான் ஆரம்பிக்க போறேன். ஓகே, நீங்க எப்ப எந்த ஊர்ல எந்த இடத்துல வேணாலும் யாரோட தொந்தரவும் இல்லாம தேடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். துணைக்கு ஆளியா அனுப்புறேன். அப்பா, நானே போறேன். நீயாமா? ஆமாப்பா, செம்பவனத்துல ஒரு சிலை இருந்துச்சு, அது காணாம போனத கட்டுக்கதைன்னு தான் நான் இருந்தேன். ஆள் அழுக்கு தேடி அலையறாங்க, அதுவும் ஒரு ஆர்காலஜிஸ்டே தேடி வந்திருக்கிறப்போ என்னன்னு தான் பாப்போமேன்னு எனக்கும் ஆசையா இருக்குப்பா. அதோட முக்கியமான விஷயம், சாரோட யாரையாவது நம்ம அனுப்ப போய் சார் அவரோட பார்ட்னர் ஆகி நம்மள ஏமாத்திட்டார்னா? அதான், நானே போறேன். நீ எப்படிமா? காலையில தேடி போறோம், ஈவினிங் வீட்டுக்கு வந்துட போறோம். அதோட சுத்த போறது நம்ம ஏரியா தானே? என்ன சார், உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லையே? எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்ல. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் மிஸ் தேவகி. பச்ச நில்லு, இதுல கட்டாவி இருக்கு நிரூபிக்கிறேன்னு சொன்னிய, இந்த கட்டாவுக்கு போறவன் யாரு? உன் வீட்டுல இருந்து வரும்போது நான் ஒரு போன் பண்ணல, இந்த சிலைக்காக அங்க ரெண்டு இழிச்சு வாயன் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. வா. ரெண்டு பேர் எதுக்கு என்னை அடிச்சு போட்டு சிலை எடுத்துட்டு போறதுக்கா? காளையா, பாக்குறதுக்கு தான் கருடமுரோட தைரியசாலி மாதிரி இருக்கிற, ஆனா பயந்தாங்குழி பயலா இருக்கிய. இதுக்கு பேரு பயம் இல்ல பச்ச, முன்னெச்சரிக்கை. மா வா, இருக்கேன்னு வசனம் பேசாம பேசாம வா. காளையா, அங்க ஒரு ரெண்டு பேர் உக்காந்துருக்கானுங்களே, அவனுக்கு தான் நான் சொன்ன இழிச்சு வாயனுங்க. சிலையை என்கிட்ட கொடுத்துட்டு கமுக்கமா இங்க நின்று வேடிக்கை பாரு என்ன நடக்குதுன்னு. கொண்டா இந்த புடி. என்ன பச்ச சொல்ற? நாகம்மா சிலையா? நாகம்மா சிலை புடி இதுவா?
இதுவா செம்பவள செல்ல எங்க இருந்து பச்சது டேய் உங்களுக்கு வரலாறு வேற சொல்லணுமா பாஸ் கேப்பர்ல டேய் உங்க பாஸ் சொன்னாரே அந்த ஜமீன் வீட்ல இருந்து தான் எடுத்துட்டு வரேன் ஆமா நீ லவ் டிட் வந்தது யாருக்கும் தெரியாது இல்ல யாருக்கும் தெரியாது இனிமேல் யாருக்கும் தெரிய போறதும் கிடையாது சிலைய கொண்டுட்டு அப்படியே ஓடிடுவாங்களோ அது சரி பச்ச செம்பவள செல வந்து சகப்பால்ல இருக்கும் இது என்ன ஒரே கோல்ட் கலர்ல இருக்கு யார் இவன் கிறுக்க மாதிரி கேள்வி கேட்டுகிட்டு தப்பறியா யாருக்கும் தெரிய கூடாதான் ஒரு சின்ன சித்து வேலை செஞ்சு இந்த கைத்தை சிலையில கட்டி வச்சிருக்காங்க கைத்தை அத்து புட்ட செம்பவள சிலை சும்மா ஜக 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 ஜகன் ஜொலிக்கும் கைத்தை கட்டி புட்டினா தங்க கலர்ல தான் தெரியும் புரிஞ்சுதா அப்ப இப்பயே கயிறை ஊத்து செக் பண்ணிடுவோம் கொஞ்சம் பொறுங்கய்யா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சிலையை நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த சந்தோஷத்தை கொண்டாட வேணாமா காசை கொடுங்கய்யா போய் சரக்கு வாங்கிட்டு வரேன் அதுக்குள்ள நீங்க பிரிச்சு பாத்துட்டு இருங்க வந்து சரக்க போட்டு சந்தோஷமா இருப்போம் அதுவும் சரிதான் இந்த போய் வாங்கிட்டு வா யோ 100 ரூபா குடுக்குறியா அல்ப பயம் போயிட்டு வாயா என்னண்ணே பய போறான் என்ன பண்ணலாம் போகட்டும் விடு இதுதான் நான் அவனுக்கு கொடுக்கற கடைசி காசு இந்த செம்பவள சிலைய நம்ம கொண்டு போயிடலாம் நம்மள அவன் தேடி அலையட்டும் சரி சரி நீ வந்து கயிறு அவரு சிலையை கொடுத்துட்டு அப்படியே ஓடி போயிடப்படுறாங்க யோ உன் சந்தேக புத்தி ஒன்று விட்டு போவாத அவனுக்கு 2 மாசமா என்னை படுத்தின படுத்துக்கு என்ன ஆக போறாங்கன்னு கொஞ்சம் பொறுமையா இருந்து பாரு இப்பவாது நீ நம்புறியா காளே காளையா ஏ காளையா பதக்கு நல்லா எடுத்து போட்டு விராயே பரபரன்னு குத்த வேணும் விராயே வாக்கு கடிக்கு நேரத்தில் வீராயி இந்த பச்சை பிள்ளைக்கு பால் தரணும் வீராயி தன்னே நான நானனே தன்னே நான நானனே தான் நானே நான நான நானண்ணா தானே நானே நான நானே நானா தானே நானா தானே என்ன பெருசு இவ்வளவு நேரம் கழிச்சு வர அட முகத்துல சந்தோஷம் தெரியுது எவனாவது பரிதாபப்பட்டு உனக்கு வேலை கொடுத்துட்டானா இல்லப்பா நானே எனக்கு ஒரு வேலையை தேடிக்கிட்டேன் சுய தொழிலா அப்படி என்ன வேலை பெருசு சரி துட்டி எவ்வளவு தேரும் கிணறு வெட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதாவது ராசா நான் யார் யார்கிட்ட வேலை கேட்டு பார்த்தேன் யாருமே தரல ராசா என்ன பண்றதுன்னு தெரியாம ஊருக்கு வெளியே ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன் அப்போ ஒரு பொண்ணு அந்த பக்கமா வந்து குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டது நான் எங்கம்மா போவேன் சுத்து வட்டாரத்துல தண்ணி இல்லம்மான்னு ஏய்யா நீ கூலிக்கு தான் மாறிடுப்பியா இங்கேயே கிணற நூண்டு கோயிலுக்கு வர சனங்களுக்கு உதவியா இருக்குன்னு அருள் வாக்கு மாதிரி சொல்லிச்சு அந்த அம்மா நானும் உடனே சரின்ட்டு வேலைய ஆரம்பிச்சிட்டேன் பெருசு உனக்கு எவனும் வேலை தரலங்கிற கவலையில உனக்கு மர கண்டு போச்சு 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத வேலைய எவனாவது பாப்பானா தம்பி இப்போ நீ செய்யல நானா நான் என்ன செஞ்சேன் நீதான் தினம் எனக்கு நீ சோறு போடல நான் என்ன உனக்கு ஒட்டா உறவா
இல்ல என்னால உனக்கு பைசா காசு பிரயோஜனம் இருக்கா? ஒண்ணும் இல்லல்ல. அப்புறம் எதுக்கு சோர் போடுற? அது வந்து பெருசு. பதில் சொல்ல முடியலல்ல. அது மாதிரிதான் இதுவும். காசு பணத்தையே மனுஷன் பாக்குறதுனால இந்த மாதிரி காரியெல்லாம் மறைஞ்சிருது. ஏதோ சாகர வரைக்கும் இப்படியே ஒரு வேலை செஞ்சுட்டுமேண்டு திருப்தி இருக்கும். அது போதும்பா எனக்கு. ஏதோ சந்தோஷமா இருந்தா சரி. வடிச்சு வச்சிருக்க போய் கொட்டிக்கிட்டு படு. சரி, அதை விட வேற வேலை. மறைஞ்சு போச்சு. எனக்கு இந்த சாமி பேய் பூதம் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பிக்கையே வந்துச்சு. ஐயோ, எப்படியோ நம்மள பிடிக்க வந்த சனியே போயிடுச்சு. எதையா சொல்றே? அந்த சிலையை தாண்டி சொல்றேன். அப்போ அந்த பச்சையோட போகும்போது சிலையை எடுத்துட்டு தான் போனியா? என்னடி நான் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த சிலையை எடுத்துட்டு போனா ரெண்டு பேரும் அவுத்தாங்க, அப்படியே அவங்கள முழுகிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னாச்சு? என்ன அந்த சிலை? சிலை ஒரு மந்திரவாதி உங்களை கட்டு கட்ட விட்டுட்டீங்களே. சித்தரே, சண்டி கட்டு தயாரிச்சதும் தெரியும். அஷ்டபந்தன யோகத்துல யோகினி என்ன தேடினதும் தெரியும்.